Hi students, Niki class 11, chapter 6, Applications of Differentiation. Vagai 18 payanpaadugal. Exercise 6.1 la 9 and 10 paakalam. 5 mark la definite kepa very very important sum. Okay. P ai alagu vilayagavum x ai urpatti alavagavum konda தேவை சார்பு P is equal to 400 minus 2x minus 3x squared க்கு MR is equal to P into 1 minus 1 by nita d என காட்டுக. Show that MR is equal to P into 1 minus 1 by nita d for the demand function P is equal to 400 minus 2x minus 3x squared where P is the unit price and X is the quantity demand. Okay. Given demand function தேவை சார்பு P is equal to 400 minus 2X minus 3X squared. இதை differentiate with respect to X பண்டும். Differentiate with respect to X பண்டும். 400 அதை பண்ணும் பொழுது 0, minus 2x பண்ணும் பொழுது minus 2, minus 3x squared பண்ணும் பொழுது minus 6x. இது ரெண்டுத்திலையும் minus காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துட்டு உள்ள பிளஸ் போட்டாச்சு 2 பிளஸ் 6x டிவைடில் எதுவும் இல்லை அதனால ஒன்று போட்டாச்சு. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன்டாமா, அதாவது டிபி பை டிஎக்ஸுக்கு பதில் டிஎக்ஸ் பை டிபி தான் நமக்கு வேணும். அதனால் மைனஸ் 1 டிவைடட் பை 2 பிளஸ் 6x. மைனஸ் வந்து நம்ம நியூமரேட்டர்லேயே வச்சுக்கலாம், கீழே தான் போடணும்னு அவசியம் இல்லை. சரியா, இப்போ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட் தேவை நிகழ்ச்சியோட ஃபார்முலா நீட்டா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி. மைனஸ் போட்டாச்சு, பியோட ரிசல்ட்டு 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர் எழுதியாச்சு, டிவைடட் பை எக்ஸ் போட்டாச்சு, இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபிங்கிறது மைனஸ் 1 டிவைடட் பை 2 பிளஸ் 6x. இந்த மைனஸும் மைனஸும் கட் ஆகிடும். ஸோ மீதி உள்ள டேர்மு எழுதிடுவோம். நீட்டா டி இஸ் ஈக்குவல் டு 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர்டு. ஏன்னா ஒன்னோட தான் மல்டிப்ளை ஆகுது, கீழே தான் எக்ஸோட மல்டிப்ளை ஆகுது. ஸோ 2x ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ நீட்டா டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை 1 பை நீட்டா டி வேணும். அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழியாக மாற்றிடுறோம். ஸோ 2x ப்ளஸ் 6x ஸ்கொயர்ட் டிவைடட் பை 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர்ட் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? நீட்டாடி கண்டுபிடிச்சா அந்த 1 பை நீட்டாடின்னு மாற்றிட்டோம். இப்போ டு ப்ரூவ் தட் எம்ஆர் அப்படின்னா மார்ஜினல் ரெவென்யூஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை நீட்டாடி. இப்போ நம்ம பி நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தா 1 பை நீட்டாடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எம்ஆர் வேணும். வருவாய் ரெவின்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ். நமக்கு டைரெக்டாக வருவாய் கொடுக்கல, ரெவின்யூ கொடுக்கல, பட் தேவை சார்பு கொடுத்துருக்கான். ஸோ அதோட இன்ட்டு எக்ஸ் பண்ணினா நமக்கு வருவாய் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறச்ச 400x மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x க்யூப். ஸோ ரெவென்யூ வருவாய் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இறுதி நிலை வருவாய், அதான் ஒரிஜினல் ரெவென்யூ எம்ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்மளுடைய வருவாய் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அதாவது டிஆர் பை டிஎக்ஸ் ஆர் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுதான் ஒரிஜினல் ரெவென்யூ. 400x பண்ணும் பொழுது 400 மைனஸ் போட்டுக்குங்க, 2x ஸ்கொயர்டை பண்ணும்பொழுது 4x மைனஸை போட்டுருங்க, 9x ஸ்கொயர்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது. இது டிஃப்ரென்சியேஷனோட ஃபார்முலா எக்ஸ் பவர் என்னன்னு இருந்தால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அந்த கான்செப்டை தான் அப்ளை பண்ணியிருப்போம். முன்னாடி அந்த நம்பர் இருக்கனால அது மல்டிப்ளை ஆகி எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எம்ஆர் அதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா, ஒன்றுன்னு போட்டாச்சு. இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும்.
p into 1 minus 1 by eta d. Minus 2x minus 3x squared into 1 minus 1 by eta d கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா அதை அப்படியே காப்பி பண்ணிருங்க இப்போ இந்த பிராக்கெட் 1 by eta d அதோடைய ஆன்சரை காப்பி பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப்பில் இதை கிராஸ் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிங்க 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர்டு இன்ட்டு இது கிராஸ் ஆகும்போது 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர் இது சைன் உள்ளே விடும் பொழுது மைனஸ் 2x மைனஸ் 6x ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர்டு ஸோ இந்த டிவைடில் உள்ளதும் இந்த பார்ட்டும் கேன்சல் ஆகிடுது ஓகேவா அந்த மல்டிப்ளேயில் இருக்கிறதும் இப்போ 400 மைனஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் 4x பாருங்க ஈக்குவேஷன் 1ல வந்ததே தான் ஈக்குவேஷன் 2லேயும் வருது லெஃப்டில் என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு ஸோ 1 = 2 லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் தேர்ஃபோர் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 மைனஸ் 1 பை நீட்டா டி இது வந்து நிறுவப்பட்டது ப்ரூவ்டு அப்படின்னு எடுத்து எழுதிடுறோம் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் டிஃப்ரென்சியேஷனை மட்டும் நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாக போட்டுருக்கோம் 10th பாருங்கம்மா பிஐ அலகு விலையாகவும் எக்ஸை உற்பத்தி அளவாகவும் கொண்ட தேவை சார்பு பி இஸ் ஈக்குவல் டு 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர்டில் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை நீட்டா டி என காட்டுக ஃபார் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க வேர் எக்ஸ் இஸ் குவான்டிட்டி டிமாண்ட் அண்டு பி இஸ் யூனிட் ப்ரைஸ் ஷோ தட் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை நீட்டா டி டிமாண்ட் ஃபங்க்ஷன் தேவை சார்பு காப்பி பண்ணியாச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம் ஸோ டிபி பை டிஎக்ஸு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் அதனால 0 மைனஸ் 3x பண்ணால் மைனஸ் 3 மைனஸை போட்டுருங்க அது 12x அப்படின்னு மாறிடும் இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறோம் அதுக்கு முன்னாடி மைனஸை காமனாக எடுத்து எழுதியாச்சு ஓகேவா ஸோ டிஎக்ஸ் பை டிபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 3 ப்ளஸ் 12x இப்போ நீட்டா டி தேவை நிகழ்ச்சி எலாக்சிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மைனஸ் பி பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிபி இந்த டிமாண்டுன்னு வந்துட்டாலே நெகட்டிவ் சைன் போட்டுறணும் அதை நினைவு வச்சுக்கோங்க ஸோ மைனஸ் போட்டுட்டு பியோட ரிசல்ட்டை காப்பி பண்ணியாச்சு இது கொஷின்லேயே கொடுத்துருந்தா எக்ஸ் டிவைடில் போட்டாச்சு இந்த டிஎக்ஸ் பை டிபி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மைனஸ் 1 பை 3 ப்ளஸ் 12x ஸோ அது மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும் இந்த டினாமினேட்டரில் மட்டும் இந்த எக்ஸோடது மல்டிப்ளை ஆகுது ஸோ நம்மளுடைய நீட்டா டி தேவை நிகழ்ச்சி கிடச்சிருது ஓகேவா நமக்கு 1 பை நீட்டா டி வேணும் அதனால் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் தலைகீழியாக மாற்றிடுறோம் தேர்ஃபோர் 1 பை நீட்டா டி இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 12x ஸ்கொயர் டிவைடட் பை 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம வந்து டு ப்ரூவ் தட் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை நீட்டா டி ஸோ எம்ஆர் அப்படிங்கிறது மார்ஜினல் ரெவின்யூ அதுக்கு நம்ம முதல்ல ரெவின்யூ வருவாய் என்னன்னு தெரியணும் அதுக்கு தேவை சார்பு கொடுத்துருக்காங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கா இல்லையா பி அதோட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ரெவின்யூ ஃபங்க்ஷன் வருவாய் சார்பு ஓகேவா ஸோ 550 மைனஸ் 3x மைனஸ் 6x ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ 550x மைனஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 6x க்யூப்
இறுதி நிலை வருவாய் மார்ஜினல் ரெவென்யூ MR is equal to R dash of X R dr by dx. We differentiate with respect to X. So 550X paninamna. Our answer is 550. Minus potrunga. 3X squared upanamula 6X abin marido. Minus potrunga. 63 are 18X squared. So left hand side kandupudichu. Marginal revenue, இறுதி நிலை வருவாய் MR is equal to 550 minus 6X minus 18X squared. இது equation 1 போட்டாச்சு. இப்போ right hand side இதை கண்டுபிடிக்கணும். P into 1 minus 1 by neta D. Pங்கிறது நம்ம given question, அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. Into 1 minus 1 by neta D நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 1 by neta D கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதனால அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை க்ராஸ் பண்ணுவோம். மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 550 மைனஸ் 3X மைனஸ் 6X ஸ்கொயர்ட் இன்ட்டு 550 மைனஸ் 3X மைனஸ் 6X ஸ்கொயர்ட். இது ஒன்றோட பண்ணும்பொழுது அதே தான், இந்த நெகட்டிவ் சைன் மட்டும் உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா மைனஸ் 3X மைனஸ் 12X ஸ்கொயர்ட் ஹோல் டிவைடட் பை 550 minus 3x minus 6x squared. ரெண்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ 550 minus 6x minus 18x squared. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரே ஆன்சர் நமக்கு கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ ரிசல்ட்டு ப்ரூவ் ஆகிடுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸசைஸு. இந்த சம்மரம் 5 மார்க்கில் டெஃபினட்டாக கேட்பா. இந்த சாப்டர் புரிஞ்சாதான் அடுத்த வருஷம் நம்ம இதே மார்ஜினல் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்டை பற்றிலாம் படிப்போம். நிறைய டிஃப்ரென்சியேஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ப்ளஸ் இதோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் அழகாக டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஷினை எடுத்து எழுதி நிறுவப்பட்டது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.